ஒவ்வொரு தனி மனிதனையும் அப்படிதான் நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை ஒவ்வொருத்தவங்களும் காப்பாத்திட்டு இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம். ஏமல வசதிக்கு நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றிண்ணே. குறுக்க நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன். அடுத்ததாக அன்பின் இயக்குனர் அப்படின்னு இவர் சொன்னேன். இவர் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்கள்லையும் பேரன்பு அப்படின்றது எழுவோடி இருக்கும். இப்போ மாமனிதன் திரைப்படத்துக்காக விருதுகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா ஓடிடி தளத்தில் ஆஹா ஓஹோன்னு புகழப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்துல இயக்குனர் சீன் ராமசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தேசிய விருது என்ற தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சீன் ராமசாமி அவர்கள் அடுத்து பேச. என் நெஞ்சம் நிறைந்த எழுத்து பத்திரிகை ஊடகத்துறை செய்திப்பிரிவு நண்பர்களுக்கு, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் என் மூத்த சமகால படைப்பாளிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பு நன்றி. நிகழ்காலத்தில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் போராடி கொண்டிருக்கும் தமிழர்களின் எதிர்காலம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரைப்படத்துக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், இதை எழுதுபவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் பாக்யராஜ், திரைக்கதையின் பிதாமகர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வருகை தந்த பிறகு, சின்ன கிராமத்தில் பிறந்த என் போன்றோர்களுக்கு தெரிய வந்தது. அதற்கு முன்னால் வந்து அதுக்கெல்லாம் வேற வேற ஆட்கள் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியாம தான் எங்கள் வயசில் நாங்கள் இருந்தோம். ஒரு திரைக்கதையை மிக யதார்த்தமாக ஸ்க்ரீனில் முதல் முதல்ல ப்ரெசன்ட் பண்ணதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அவர் தான். அதே மாதிரி இந்த படத்தின் தயாரிப்பாளர் எனக்கு நேற்று மதியம் என்னை அழைத்தார். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் மதுரைக்கு போக வேண்டியது, எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு நான் உடனே வர்றேன் அப்படின்னு சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட நான் சொன்னேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது. எப்படி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் அவர்கள் தமிழ் சினிமாவின் வரலாற்றுக்கு முக்கியமானவரோ அது மாதிரி சுரேஷ் காமாட்சி முக்கியமானவர். எப்படி ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமானவரோ அதுபோல் சுரேஷ் காமாட்சி அவர்கள் முக்கியமானவர்கள். என்ன காரணம் அப்படின்னா, வணிகமும் நேர்மையாக தெரியும், அதே சமயத்தில் கதையறிவும் இருக்குது. இது ரெண்டும் ஒருங்கே பெற தயாரிப்பாளர்கள் கிடைப்பது ரொம்ப ஆச்சரியம். அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப தன்னம்பிக்கையாக நமக்கு உணர முடியும். சுரேஷ் காமாட்சியோட நான் பேசும்போது குறிப்பாக இந்த மாமனிதன் படம் திரையரங்குக்கு வர்றதுக்கு பின்னாடி இருந்து ஒரு அரணாக இருந்து எவ்வளவு போராடினார்ன்றது எனக்கு தான் தெரியும். அந்த பிரசவத்தை சுகப்பிரசவ சிசேரி ஆயிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் சுகப்பிரசவம் ஆத்துனதில் அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. அது மாதிரி எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா அவர் ட்விட்டர் எடுத்து பாருங்கள், உடனே அது வாழ்த்து போடுவார். ஸோ ஒருவருடைய வெற்றியில் ஒருத்தர் எந்த ஒரு மனிதன் ஒரு கலைஞன் ஆத்மார்த்தமாக சந்தோஷப்படுறார்களோ அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையில் இந்த படத்தை நம்பிக்கையோடு எடுத்த திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் வினோத சித்தம் படம் நான் பார்த்தேன். புதிய நம்பிக்கையின் கதவுகளை வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அந்த படத்தில். இன்றைக்கி இணைய வெளியில் அது இந்த படம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது தமிழ் சினிமா வரலாற்றில் நண்பர்களே,
என் கண்ணுக்கு தெரிந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு படம் மட்டும் எடுத்துவிட்டு வாய்ப்பு கிடைக்காமல் அடுத்த படத்துக்கு வழி தெரியாமல் சிதைந்து போன்ற எண்ணற்ற படைப்பாளிகளை இந்த சாலிகிராமத்தில் நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு திறமையானவர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு படம் ஒரு திரையரங்கில் கவனம் பெறாமல் போவதற்கு ஏதோ ஒரு காரணம், அந்த படம் சிறந்த படமாகும், ஆனால் சரியான காலமாக இருக்காது. ஏதோ ஒரு திருவிழா வந்திருக்கும், ஒரு அரசியல் தலைவர் இறந்து போயிருப்பார், வேறு ஒரு திருவிழா வந்திருக்கும், மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சென்னைக்கு வந்திருப்பார், இப்படி ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்படி ஏதோ ஒரு காரணங்களில் சரியான விளம்பரம் இருந்திருக்காரு, போதிய விளம்பரம் இருக்காரு, இப்படி ஏதோ ஒரு காரியம் முதல் படத்தை தவறவிட்ட எண்ணற்ற இயக்குநர்கள் இந்த சாலிகிராமத்தில். நான் 26 வருஷம் ஆச்சு, எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் தியேட்டர் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாது கதைப்படங்களுக்கு, அது மிகப்பெரிய வெற்றி பெற்றால் சந்தோஷம். ஒரு 40% ஆடியன்ஸோட அது கடந்து போனாலும் இரண்டாவது முறையாக அது உலக நாடுகளை சென்று சேர்ந்து அது வெற்றி பெறும், பாராட்டை பெறும், அங்கீகாரத்தை பெறும் என்கிற இந்த விஞ்ஞானபூர்வமான இந்த ஓடிடி தளத்துக்கு நான் உண்மையில் நன்றி சொல்கிறேன். யார் சார்பாக தெரியுமா, அந்த முதல் படத்தை மட்டும் பண்ணிவிட்டு இரண்டாவது படத்தை கைப்பற்ற முடியாமல் போன அந்த மூத்த இயக்குநர்கள் சார்பாக. அவர்களின் இயக்கம்தான் இப்படி தீர்ந்திருக்கு அப்படின்னு நான் ஆழமாக நான் நம்புகிறேன். சிதம்பரநாதன் அவர்களை நான் வந்து பாராட்டுவதற்கு அது ஒரு அடிப்படையான காரணம். ஏன்னா ரொம்ப கிரவுண்ட் லெவல்லேருந்து அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்தவர், பல நிறுவனங்கள் ஆடியோ நிறுவனங்கள் அங்கே இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தவர். இப்படி வர்றவங்க ஒரு கார்பரேட் செக்டாரில் ஒரு சிஇஓவாக இருக்கிறவங்க சினிமாவில் நல்ல கதைகளை கொண்டு வர்றதில்ல, நல்ல கண்டென்ட்டை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த ருசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட், அப்படி இருக்கிற ஆட்கள் கிடைப்பது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் ஆகாவுக்கு சித்தா அவர்கள், அதாவது சிதம்பரநாதன் அவர்கள் கிடைத்தது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நல்ல படங்களை தோண்டி எடுத்து கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. மாமனிதன் எடுத்ததற்காக நீங்கள் பெருமைப்படுவதாக சொன்னீங்க, நான் உங்களிடம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்ன, நான் வந்து ஆகாவோட பிராண்ட் அம்பாசிடர் அவே நான் மாறிட்டதா சொன்னார், அது வேறு ஒன்றும் இல்லை. காடை வந்து முட்டை இட்டுருச்சுன்னா கூட்டை விட்டு போகாது, என் முட்டை உங்கள் காட்டில் இருக்குது, உங்கள் கூட்டில் இருக்குது, அப்போ இது எங்கே காடை போகும், முட்டையிட்ட இடத்துக்கு தான் வரும், அது மக்கள்கிட்ட போய் சேருது. இன்றைக்கி உலக 180 நாடுகளில் கொண்டு போய் அந்த படத்தை நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் போயிருக்க வேண்டிய ஒரு படத்தை இன்று உலக நாடுகளில் கொண்டு போய் இறக்கி அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர வச்சிட்டீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்த்தேன், இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த படத்தின் கதாநாயகன் வெற்றி, என்னுடைய பாராட்டுக்கள். அந்த இளைஞனின் கண்களில் அவ்வளோ அன்பு இருக்குது. ஒரு நடிகனுக்கு அடிப்படையான தேவை கண்கள் அன்பு, அந்த கண்கள் அப்படி ஒரு அன்பு இருக்குது, ஒரு கருணை இருக்குது. இந்த முகம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான முகமாகும் என்பதை வாழ்க்கை. அதே மாதிரி இந்த கதாநாயகியாக நடித்த பொண்ணை நான் பாராட்டியே தீரணும். ஏன்னா ஒரு பிளைண்டு கட்பார்வையற்றவர்கள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜை கண்ணு தெரிஞ்சவங்க நடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி கையை கையை ஆட்டுறது, உடம்ப ஷேக் பண்ணுறது, அது நான் ஒரு பிளைண்டு அப்படின்றத கண் அப்படி இப்படி சிமிட்டுறது, இது மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் நுட்பமாக பார்த்தா தான் இந்த பொண்ணுக்கு கண் தெரியலை அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு புது வகையாக அந்த பெண் நடிச்சிருக்கு. அந்த நடிப்பை வேலை வாங்கின இயக்குநருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். பாட்டு ரொம்ப, குறிப்பாக அந்த வெங்கட் பிரபு சாருடைய புதல்வர் சகோதரர் பிரேம்ஜி அவர்கள்
பாடினேன், டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குன்னு. அந்த பாட்டு உண்மையிலே டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குன்னு உற்சாகத்தை ஊட்டின மாதிரி இருந்துச்சு. உலகத்தில் டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குன்னு விஞ்ஞான உற்சாகத்தை ஊட்டுறாங்களேன்னு அங்கே இருந்து நினச்சேன் நான். ஸோ அப்படி பாட்டும் மக்களை கவரும்படியாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது, ஏன்னா இது பல வகையான திரைப்படங்கள் தமிழுக்கு வர வேண்டியது மிக முக்கியமான தேவைன்னு நான் நினைக்கிறேன். பல ஜென்ரஸ் இது பார்க்கும்போது அந்த சயின்ஸ் அந்த சயின்டிஃபிக்கு ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி ஒரு வகை படமாக இருக்குது. ஸோ என்னென்னா இன்றைக்கி என்ன இருக்குன்னா, இதை எதிர்கொள்கிற மக்களுக்கு இப்போ அந்த பயிற்சி உருவாகிக்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதை விமர்சனம் செய்கிற அன்பர்களும் அந்த வகைகளை பிரித்து பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவர்களாக தமிழ் சினிமாவில் இருக்கிறார்கள் ஒரு சிலரை தவிர. ஏன்னா எல்லாவற்றையுமே பொத்தாம் பொதுவாக ஒரே தராசில் இருக்க நிறுத்து பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வகை படங்களுக்கும் ஒரே தராசு அப்படி நிறுத்து பார்க்கறது. அந்த மாதிரியான இல்லாமல் இந்த வகை படம் இந்த வேலையைத்தான் செய்யும் அப்படின்னு உணர்ந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிற என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு கதை படம், ஒரு சிறிய படம் வந்தால் அதில் புதிய கலைஞர்கள் ஜனிப்பார்கள். அதுதான் உண்மையான சினிமாவின் வளர்ச்சி. புதிய கலைஞர்கள் பறவையைப் போல பறந்து வெளியே வர வேண்டும். அப்படி இந்த படம் மாபெரும் வெற்றி பெற என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.